ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சிலர் பல நபர்கள் கூடியிருக்கும் போது வாயை திறந்து பேசுவதற்கே தயங்குவார்கள். மற்றவர்களுக்கு புரியும் வகையில் நமக்கு பேச தெரியாது என்றும் நம்மை முட்டாள் என்று நினைத்து விடுவார்களோ என்ற பயம்தான் இந்த தயக்கத்திற்கு காரணம். அந்த பயமின்றி உங்கள் மனதில் பட்டதை தைரியமாக சபைகளில் எடுத்து பேசினால் நம்மை சுற்றி உள்ளவர்களிடம் கூட ஒரு அதீத நம்பிக்கை பிறக்கும். தொடர்ந்து அப்படி பேசி வந்தால் மற்றவர்கள் உங்களை தலைவராக கூட ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி தலைவரானோர் பட்டியல் கொஞ்சம் நீளமானது. அது சரி, இப்படி பளிச்சென பேசும் துணிச்சல் யாருக்கு வரும்? உண்மை பேசுபவர்களுக்கு, நேர்மையாக நடந்து கொள்பவர்களுக்கு, நல்ல மனம் உடையவர்களுக்கு, தீமையை கண்டு மனம் கொதிப்பவர்களுக்கு, எதிர்பார்ப்பு இல்லாமல் நன்மை செய்பவர்களுக்கு, நடப்பது நடக்கட்டும் என்ற உணர்வு உள்ளவர்களுக்கு, தன்னலமற்றவர்களுக்கு, பொது நலம் காத்திட நினைப்பவர்களுக்கு, நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் அவற்றை ஏற்கின்ற சமநிலை மனமுடையவர்களுக்கு, தவறு செய்யாதவர்களுக்கு, உறுதியோடும் உற்சாகத்தோடும் உழைப்பவர்களுக்கு, பேசும்போது நேருக்கு நேர் கண்களை பார்த்து பேசுபவர்களுக்கு, தன்னடக்கம் உள்ளவர்களுக்கு, பணிவுடன் செயல்படுபவர்களுக்கு, இப்படியெல்லாம் விலாவாரியாக சொல்வதற்கு பதில் கடம்பூர் ராஜுவை சுட்டி காட்டி இவர் மாதிரி பக்காவாக வெள்ளத்தியாக பேசுங்கள் என்று சொல்லிவிடலாம். வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள் என்று சொல்லிவிடலாம். வாத்தியார் மகனாக பிறந்து வாத்தியார் MGR ரசிகனாக வளர்ந்து வாத்தியார் MGRன் அரசியல் வாரிசாக இருந்து மறைந்த ஜெயலலிதாவின் குட்வில்லில் இடம் பிடித்த கடம்பூர் ராஜு கடந்து வந்த பாதை கூட கொஞ்சம் ஓப்பன் ஆனதுதான். வீடோ ரோடோ நட்போ அல்லது கட்சி கூட்டமோ சகல இடங்களிலும் மனதில் பட்டதை அதே சமயம் அடுத்தவர் மனம் புண்படாமல் பேசுவதில் கெட்டிக்காரர்தான் இந்த கடம்பூரார். இப்படி ஓப்பனாக பேசுவது குறித்து அவரிடம் ஒரு நிருபர் கேட்டபோது, பொது வாழ்க்கையில் நடமாடும் போது கோயில் கர்ப்ப கிரகத்தில் இருப்பது போல் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று என் அப்பா சொல்லி கொடுத்திருக்கிறார். அதாவது நமது ஒவ்வொரு செயலையும் பேச்சையும் நம் கண்ணுக்கு தெரியாத யாராலோ அல்லது எதுவாலோ நோட்டமிடப்படுகிறது என்று நம்ப வேண்டும் என்று சொன்னார். அந்த வார்த்தை தான் இப்போதும் என்னை வழி நடத்துகிறது என்று தன் அரசியல் பாதையை வாழ்க்கையை அப்போதே ஆன்மீகத்தோடு ஒப்பிட்டு பேசிய கடம்பூர் ராஜு, தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் அருகே உள்ள சிதம்பராபுரத்தில் 1959 ஆகஸ்ட் மாதம் 20 பிறந்தார். தந்தை செல்லையா ஒரு ஆசிரியர். அதனால் குழந்தை பருவத்தில் கண்டிப்போல் வளர்க்கப்பட்ட ராஜு MGR ரசிகராகவும் வளர்ந்து வந்தார். அதனால் தன் ஊரை சுற்றியுள்ள ஏதாவது தியேட்டரில் MGR படம் போட்டால் தன் முரட்டு அப்பாவிடம் போய் MGR படம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி காசு கேட்பாராம். ஆனால் வாத்தியார் MGR படத்துக்கெல்லாம் போகக்கூடாது என்று கண்டிப்போடு சொல்வதை கேட்காமல் வீம்பு பிடிப்பாராம். அதனால் பள்ளியில் இதுவரை சொல்லிக் கொடுக்காத பாடத்தில் டெஸ்ட் வைக்கிறேன், பாஸ் ஆனால் பர்மிஷன் என்று சொன்னதை ஏற்று ஓரிரு மணி நேர அவகாசத்தில் புது பாடத்தை படித்து அப்பா வைக்கும் பரீட்சையில் பாஸ் ஆகி MGR படமும் பார்த்து விடுவதும், அப்படியே போய் வந்த MGR படத்தில் இடம்பெறும் வசனங்கள் ஒவ்வொன்றையும் சக மாணவ நண்பர்களிடம் சொல்லி மகிழ்வதும் இவரது வாடிக்கை. பின்னாளில் பத்திரிகையாளர்கள் சிலரிடம் இது குறித்து விவரித்துவிட்டு, அப்பாவிடம் அனுமதி வாங்காமல் என்னால் MGR படத்துக்கு போயிருக்க முடியும், ஆனால் நான் ஆசைப்பட்ட விஷயம் ஒன்றும் தப்பான விஷயமில்லை என்பதால் அனுமதி வாங்கி போக ஆசைப்பட்டேன். அப்படி MGR படம் பார்க்கும் ஆசையால் என் படிப்பும் ஒரு படி உயர்ந்ததால் இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொன்னார். இப்படியே PUC படிப்பை முடித்த கடம்பூர் ராஜு அதன் பின்னர் அப்பா வழிகாட்டல் படி ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றார். தொடர்ந்து அவரது சொந்த ஊரிலேயே உள்ள இந்து தொடக்கப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார். அப்படி பணியாற்றும் போது ஏகப்பட்ட மாணவர்கள் வசதி இன்மை காரணமாக நோட்டு பேனா வாங்க கூட வழியில்லாமல் அவஸ்தைப்பட்டதை பார்த்து தன் ஊரில் இருந்த MGR ரசிக நண்பர்களிடம் சொல்லி மாணவர்களுக்கு தேவையானதை கிடைக்கச் செய்தார். அப்படி கேட்பதற்கு அடிக்கடி போன இடத்தில் அரசியலில் தன் தரப்பை உரத்த குரலில் சொல்ல ஆரம்பித்த ஊர்வாசிகள் தாங்கள் சொல்ல தயங்குவதை, சத்தமாக பேசும் நீ அரசியலில் இணைந்தால் எங்கேயோ போயிடுவ என்று உசுப்பேற்றியதில் MGR ஆரம்பித்த அதிமுகவில் அப்பா பேச்சையும் முதன்முறையாக மீறி ஆசிரியர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியில் சேர்ந்தார் கடம்பூரார்.
அதையடுத்து சுற்று வட்டாரங்களில் அதிமுக கூட்டம் எது நடந்தாலும் அழையா விருந்தாளியாக போய் தனக்கு பேச 5-6 நிமிடம் வாய்ப்பு கொடுங்க என்றெல்லாம் ஓப்பனாக கேட்டு இவர் பேசிய விஷயங்கள் மக்களை கவர்ந்ததால் மேலிட கவனத்துக்கு போய் ஜெயலலிதாவால் பேரவை நிர்வாகியாக நியமனம் செய்யப்பட்டார். அதையடுத்து மாசா மாசம் சென்னை வந்து அதிமுக தலைமை கழகத்தில் தன் பார்வையில் கட்சி வளர்ச்சி என்றொரு ரிப்போர்ட்டை கொடுத்து வந்தாராம். அப்படி 6-7 ஆண்டுகள் கொடுத்து வந்த ராஜுவுக்கு போயஸ் கார்டனில் இருந்து சில முறை அழைப்பு வந்து நேர்காணலுக்கு போய் வந்தார். அந்த சந்திப்புகளின் போது ஆன்லைன் ஊடகங்களில், அதாவது கூகுள், பிளாக்ஸ்பாட் போன்றவைகளில் அதிமுக தலைமை குறித்து பதிவாகி இருக்கும் தவறான செய்திகளை நீக்க வேண்டும் என்று சொன்னவரிடம் அதை எப்படி நீக்குவது என்று கேட்ட ஜெயலலிதா முன்னிலையில் தன் டெக்னாலஜி நண்பர்கள் மூலமாக தான் அறிந்ததை செயல்படுத்தி காட்டியதால் தனி கவனம் பெற்றதோடு சொந்த ஊரை சுற்றிலும் தனி செல்வாக்கு கொண்டவராகி விட்டவர். இதையடுத்து 2011 சட்டமன்ற தேர்தலில் கோவில்பட்டி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போது கயத்தாரில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தார். ஆனால் அமைச்சரோ, ஏற்கனவே பாஞ்சாலங்குறிச்சியில் கோட்டை இருக்கிறது, அதனால் இப்போது முடியாது என்றார். இவர்களுக்கு நடுவில் ஒரு பூசல் உண்டாக அது முதலமைச்சர் ஜெயலலிதா கவனத்துக்கு வந்தது. கடம்பூராரை அழைத்து விசாரித்த போது, புலவனுக்கு பிறந்த இடம்தான் பெருமை, வீரனுக்கு வீரம் விதைத்த இடம்தான் பெருமை அம்மா, கட்டபொம்மனுக்கு கயத்தாரில் மண்டபம் அமைப்பதே சரியானது என்று துணிச்சலாக பேசினார் ராஜு. அடடே, அப்ப உடனே ஏற்பாடு செய்யுங்க என முதல்வரும் உத்தரவு போட அதன்படி அந்த மண்டபம் கட்டி ஜே தலைமையில் திறப்பு விழாவும் நடந்து முடிந்து விட்டதால் இவர் ஆதரவாளர்களின் எண்ணிக்கை எகிரி போனது. அத்துடன் எம்எல்ஏவாக இருந்த காலகட்டத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தன் தொகுதியை வளம் வந்து என்ன தேவை, என்ன பிரச்சனை, குறை என்று கண்டறிந்து மாதந்தோறும் குறிப்பிட்ட அமைச்சருக்கும் அதன் நகலை அதிமுக தலைமை கழகம் மற்றும் போயஸ் கார்டனுக்கும் அனுப்புவாராம். இதனால் இவர் ஏதாவது சொன்னால் தொகுதி அதிகாரிகள் உடனடியாக செய்து விடுவார்கள். பின்னர் மீண்டும் கோவில்பட்டி தொகுதியில் கடந்த முறை எம்எல்ஏவாக இருந்த இவருக்கு 2016 வாய்ப்பு வழங்கப்பட்டது. இவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்னரே களத்தில் போட்டி பலமாகிவிட்டதை புரிந்து கொண்டு வைகோ போட்டியிடாமல் ஒதுங்கி போனார் என்கிற பேச்சு இன்றைக்கும் அத்தொகுதியில் உண்டு. அத்தோடு சசிகலா மூலமாகத்தான் அமைச்சர் கடம்பூர் ராஜு 2016 தேர்தலில் நிற்க சீட்டு பெற்றார். அதனால் அவர் அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் ஸ்லீப்பர் செல்லாக இருக்கிறார் என்றெல்லாம் செய்திகள் பரவியதை பொருட்படுத்தாமல் வழக்கம்போல் பணிபுரிந்து வந்தவருக்கு ஜெயலலிதா அளித்த பரிசுதான் தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் பதவி. இந்த துறைக்கான அமைச்சராக போகிறோம் என்று அதிகாரப்பூர்வ தகவல் வந்த மறுநாளே கோட்டை லைப்ரரி போய் தன் துறை சார்ந்த விவாத குறிப்புகள் அத்தனையையும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டியதாக ஒரு நிருபர் சொன்னார். இன்றைக்கும் அவரை காணச் செல்லும் பத்திரிகையாளர் ஒவ்வொருவரையும் முன்பின் அறிமுகம் இல்லை என்றாலும் முகம் மலர வணக்கம் சொல்லி பேசும் வழக்கமுடைய கடம்பூரார் பணிகாலத்திலேயே பத்திரிகையாளர் நல வாரியம் அமைந்துவிடும் என்று பலரும் நம்பிக்கை கொள்கிறார்கள். இந்த வாய்ச்சொல் வீரரான கடம்பூர் ராஜுவின் மனைவி இந்திரா காந்தி, ஒரே மகன் அருண்குமார் சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்கிறார். மகள் காயத்ரி பிஇ முடித்த நிலையில் கடந்த ஆண்டு திருமணம் செய்து வைத்தார். தினந்தோறும் அதிகாலையில் தான் விழிக்கும் போது எம்ஜிஆர் பாடல்கள் ஒலிக்க வேண்டும் என்று விரும்பி அதற்கென தன் பெட்ரூமில் ஸ்பெஷல் ஹோம் தியேட்டர் அமைத்துள்ள கடம்பூர் ராஜு கைக்கு கிடைக்கும் சகல பத்திரிகைகளையும் படிக்கும் வழக்கம் உண்டு என்றாலும் பத்திரிகைகளில் வரும் ஜோக்ஸ்களை மனப்பாடம் பண்ணி டைமிங்காக சொல்லி கலகலக்க வைப்பாராம்.